நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோட சில முக்கியமான இதில் கருத்துக்களை பார்க்கலாம். முதல்ல வந்து சதீஷ் நடராஜன், திக்பல பரிவர்த்தனை என்பது ஜோதிடத்தில் உண்டா? திக்பல பரிவர்த்தனை, எடுத்துக்காட்டாக லக்னத்தில் சனி மற்றும் ஏழில் குரு, இதன் பலன் என்ன? விளக்கம் அளியுங்கள் குருஜி. ஒரு முறையான அமைப்பு, திக்பலம் என்பது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது, ராசி பரிவர்த்தனை எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதிரியான கேள்விகள் வராது. ஒரு திக்பலம் என்பது கிரகங்கள் நிற்கின்ற திசையின் அமைப்பில், அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. எந்த ஒரு கோவில்களில் நவகிரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நவகிரகங்கள் வரிசையை பார்த்தாலே அதுவே வந்து கிரகங்களுடைய வரிசை தான். சூரியனை பார்த்தீங்கன்னா கிழக்கை பார்த்துருப்பார், சனியை பார்த்தீங்கன்னா மேற்கை பார்த்துருப்பார். நவகிரகங்கள் நம்முடைய இந்து மத ஆலயங்களில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற விதத்தை பார்த்தாலே அவைகள் அந்த குருவிற்குரிய வடகிழக்கு, புதனுக்குரிய வடக்கு, செவ்வாய்க்குரிய தெற்கு, இந்த அமைப்புகளில் தான் இருக்குது அப்படின்றத தெளிவாகவே புரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று, திக்பலம் என்பது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்காமல் தெரிஞ்சிருந்தால் இதை வந்து அந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. திக்பலம் என்பது அதாவது உச்சி பொழுதில், பகலில் பிறந்தவருக்கு சூரியன் திக்பலமாக இருக்கும். உச்சி பொழுது அதாவது பாதாளம் உச்சின்னு சொல்லுவோம். பூமியில் வந்து ஒரு ஒரு கோள வடிவமான பூமியில் எப்போதுமே நமக்கு அரைப்பகுதி மட்டும்தான் நம்முடைய தொடர்புகளில் இருப்போம், அரைப்பகுதி நமக்கு கீழே இருக்கும். அதாவது கோள வடிவம், ஒரு வட்ட வடிவமான பூமியின் எப்போதுமே மனிதனின் கண்களுக்கு ஆறு ராசிகள் மட்டும் தெரியும். ஆறு ராசிகள் பிற்பகுதியில் போயிடும். அதாவது ஒரு அரைக்கோள வடிவம்னு வச்சுக்கோங்க, ஆறு ராசி எப்போவுமே 12 ராசியை யாராலும் பார்க்க முடியாது. உலகில் எந்த மூலையில் இருக்கின்ற ஒரு மனிதனாலும் ஆறு ராசிகளை மட்டுமே பார்க்க முடியும். மீத ஏழாவது ராசி அங்கே மறையும் போது அந்த முதல் ராசி இங்கே உதயமாகிட்டு வரும். இதுதான் வந்து பாதாளம் உச்சின்னு சொல்லுவோம். இப்போ சென்னையிலிருந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த சென்னையில் நேர் எதிரே அமெரிக்காவின் கலிஃபோர்னியா வரும், மேற்கு அமைப்பில் பூமியின் இன்னொரு பக்கத்தில். அப்போ அந்த கலிஃபோர்னியாவில் இப்போது இருப்பவருக்கு கிட்டத்தட்ட 11.5 மணி நேரம், அதாவது கலிஃபோர்னியாவுக்கு பக்கத்தில் ஒரு கடல் பகுதியில் வந்து இந்த சென்னையின் மறுபுற பகுதி வரும். அது வந்து சரியாக 12 மணி நேரம் வித்தியாசமாக இருக்கும். இப்போது அந்த 12 மணி நேர வித்தியாசத்தில் அவர் பார்க்கின்ற ஆறு ராசிகளுக்கு நேர் ஆறு ராசிகளை நம்ம சென்னையில் இருக்கிறவர் பார்த்து கொண்டிருப்போம். இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த திக்பல அமைப்புகள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த அமைப்பில் சூரியன் வந்து உச்சி, சந்திரன் வந்து பாதாளம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற உச்சினா 10வது ராசியை உச்சின்னு சொல்லுவோம். 10வது ராசி, கீழே உள்ள ராசி 4வது ராசி. அப்போ ஒரு பகல் பொழுதில் பிறக்கும் ஒருவருக்கு, மத்தியானம் பகல் பொழுதில் பிறந்த ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 12 மணிலிருந்து ஒரு மணிக்குள்ளே பிறந்தவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவருக்கு 10ல் சூரியன் இருக்கும். அது வந்து சர்வ நிச்சயமான ஒன்று. அதை வந்து அதைத்தான் நம்ம திக்பலம்னு சொல்கிறோம். அப்போ அந்த லக்னம் 6 மணிலிருந்து அந்த லக்னம் விலகிக்கொண்டே போகிறது. 6 மணி சூரிய உதயத்திலேருந்து லக்னம் விலகி 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 ஜோதிடர் அந்த மாதிரி விலகி 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ளே அவர் வந்து சூரியனுக்கு 4ஆம் இடத்துல போய் அந்த லக்னம் அமையும். அப்போ அந்த லக்னத்திலேருந்து 10ஆம் இடத்துல சூரியன் வருவார். அப்போ அவர் பகல் பொழுதில் பிறந்திருப்பார். இரவு பொழுதில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன். இந்த அமைப்புகளில் வந்து இதை வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே திக்பல அமைப்பு புரிஞ்சிடும். ஒரு திசை அமைப்புகளை பொறுத்து தான், ஒரு திசை என்ன திசையில் எந்த கிரகங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த திக்பல அமைப்புகள் சொல்லப்பட்டன. ஆகவே திக்பலம் என்பதற்கும் சரி, இப்போ திக்பல பரிவர்த்தனை வரை கேட்டீங்க. பரிவர்த்தனை என்பது என்ன? இரண்டு கிரகங்கள் தங்கள் வீடுகளை பரிமாறிக்கொள்வது ராசியில் மட்டும். நேரடியான நிறைய விஷயங்கள் வந்து நிழல் நிஜம் அப்படின்ற அமைப்பில் தான் இருக்குது. இதே பரிவர்த்தனை வந்து நவாம்சத்தில் இருந்தால் அது பரிவர்த்தனை இல்லை. நவாம்சத்தில் இங்கே பரிவர்த்தனை கிடையாது. நவாம்சத்தில் வர்க்க உத்தமம் தான், வர்க்கோத்தமம். ராசியில் ஒரே இடத்தில் இருக்கின்ற கிரகம் நவாம்சத்தில் அதே இடத்துல இருந்தால் வர்க்க உத்தமம் எனப்படுகின்ற வர்க்கோத்தமம். அதற்கப்புறம் அது எத்தனை அதற்கடுத்த திரேகானம் உள்பட, ஹோராச்சக்கரம் உள்பட, துவாதம்சம், எத்தனை அம்சங்களில் அது வந்து வர்க்க சக்கரங்கள் இருக்கின்றோ அதற்கு தனித்தனி வலிமைகள் சொல்லப்படுகின்றன.
அதை ஒரு பின்னார்னால் ஒரு 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 உயர்நிலை வகுப்பில் அதை பற்றி விரிவாக பார்ப்போம். ஆக திக்பலம் என்பது கிரகம் நிற்கும் திசையின் அடிப்படையிலானது. அந்த கிரகம் நிற்கின்ற திசை சுப கிரகங்களுக்கு ஒரு இடம், பாவ கிரகத்திற்கு ஒரு இடம், சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு இடம், அரைப்பாவருக்கும் முக்காப்பாவருக்கும் ஒரு இடம். அதாவது இதில் கூட ஒரு 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 ஒளி தத்துவம் இருக்கும். அதாவது நேர் சூரியனிடந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கின்ற குருவும் சுப கிரகங்களான குருவும் இவரும் குருவும் புதனும் லக்னத்தில் திக்பலத்தை அடைவார்கள். அவருக்கு அந்த அதிக பாவரான குரு வந்து அதிக சுபர், அவருக்கு நேர் எதிரில் தானே சனி வரணும். அப்போ அவர் வந்து அதிக பாவர். அப்போ லக்னத்தில் குரு திக்பலம் அடைகிறாருன்னா ஏழாம் இடத்துல அவர் குரு சனி திக்பலம் அடைவார். சுபருக்கும் அசுபருக்கும் எதிரெதிர நிலைகள் தானே. இந்த மாதிரியான மிக மிக நுணுக்கமான சில விஷயங்களை கூட ஜோதிடத்தில் வந்து வெகு தெளிவாக சொல்லப்படும். ஏன்னா ஜோதிடமே ஒரு கால்குலேஷன்ஸ் தானே. யாரும் இங்கே வந்து நம்முடைய வாய்க்கு வந்ததை ஒன்றை உளறிவிட்டு போவதற்கோ கண்டுபிடித்ததாக சொல்லிவிட்டு போவதற்கோ ஒன்றுமே கிடையாது. எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த இருள் ஒளி இந்த அமைப்போல் நேரடியாக வந்து கொண்டே இருக்கும். அதிக சுபரான குரு லக்னத்தில் திக்பலம் அடைகிறார். அதிக பாவரான குரு அவருக்கு நேர் எதிரான நிலையில் ஏழாம் இடத்துல திக்பலம் அடைகிறார். அவருடைய இடம் வேறு, இது கிழக்கு அது மேற்கு. சனி வந்து இருள் கிரகம், மேற்கு திசையில் இருக்கிறாரு. ஒளியை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் இங்கே இதில் இருக்குது. சூரியனுக்கான கணக்குகள் என்னென்னா, சூரியன் வந்து பகலில் பிறந்தவருக்கு ஒரு ஒரு பகலில் ஒளி தருகின்ற ஒரு கிரகம். உச்சி பகலில் ஒருவர் பிறக்கிறார் என்றால் அந்த உச்சி பகலில் பிறக்கிறவருக்கு சூரியன் வலுவாக இருப்பார். அப்போ அந்த உச்சி பகல் பொழுது 10 இடமாக சொல்லப்பட்டது. அந்த உச்சியில் வந்து 10 இடத்தில் இருக்கின்ற கிரகம் இருக்கின்ற சூரியன் வலுவாக இருக்கிறதாக சொல்லப்பட்டது. இதில் இந்த நேரடியான அர்த்தங்களை மட்டும்தான் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர, அந்த திக்பல பரிவர்த்தனை அப்படிங்கிறது யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா கூட அதெல்லாம் அப்படியே சிரித்து கொண்டே கடந்து போக வேண்டிய ஒரு விஷயங்கள். பொதுவாக சார பரிவர்த்தனையவே நான் ஒத்துக்கிறது இல்லை. பரிவர்த்தனை என்பது இரண்டு கிரகங்கள் தங்கள் வீடுகளை மாற்றிக்கொள்ளுதல், அதன் மூலமாக இரண்டுமே தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருத்தல். இது வந்து பரிவர்த்தனை மிக உயர்வான ஒரு அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில விஷயங்களுக்கு நிவர்த்தியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இதில் சார பரிவர்த்தனை, குருவின் சாரத்தில் இரண்டு கிரகங்கள் தங்களுடைய சாரங்களை, தங்களுடைய நட்சத்திரங்களை பரிவர்த்தக்கான சார பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க. அந்த சார பரிவர்த்தனையே நான் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அந்த சார பரிவர்த்தனை வேறு சில நுணுக்கமான விஷயங்களுக்கு, கோச்சார விஷயங்களில் ஒரு சம்பவம் எப்படி நடக்கிறதுக்குன்றதை ஜிகே ஐயா அவர்கள் திருப்பூர் ஜோதிட மேதை மருத்துவ ஜோதிட உலகம் மருத்துவ ஜோதிடத்தை பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிற ஜிகே ஐயா அவர்கள் வந்து ஒரு முறை சார பரிவர்த்தனையை எனக்கு வேறு விதமாக விளக்கி சொன்னார்கள். அதாவது அவரவர்களுக்கென்று ஒரு பாணி இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு இது இருக்குது. அவர் சார பரிவர்த்தனையை ஜிகே ஐயா அவர்கள் விளக்கி சொல்லும் போதே நான் சொன்னேன், எனக்கு சார பரிவர்த்தனை இது வரைக்கும் நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அதற்கேற்ற மாதிரியான அமைப்பு உள்ள ஜாதகங்களை நான் பார்க்கவில்லை, அதனால் அதை அந்த பக்கம் போல. ஆனால் நீங்கள் இதை விளக்கி சொன்னதற்கப்புறம் அதன் மேலே ஒரு நம்பிக்கையும் அது என்னவென்று எனக்கு புரிகிறதுன்னு சொன்னேன். ஆக எல்லாவற்றிலும் ஒரு நேர்நிலையை மட்டுமே ஜோதிடத்தில் பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர, அதற்கடுத்தற்போல மறைமுக நிலைமைகள் எல்லாவற்றிற்கும் பொருந்தாது. ஏனென்றால் நிஜம் வேறு, நிழல் வேறு. திக்பலம் என்பது நிலம், நிஜம். அப்போ திக்பல பரிவர்த்தனை என்பது அதை வந்து நிஜ நிழலாக கொண்டு வரக்கூடாது. ஆகவே திக்பல பரிவர்த்தனை என்பது எந்த இடத்திலுமே கிடையாது. சதீஷ் நடராஜன், திக்பலத்துடைய பரிவர்த்தனை என்பது நீங்கள் பார்க்கவே வேண்டாம். ரெண்டாவது கௌதம், ஜோதிட ஜோதியே வணக்கம். கிரகங்களின் சார பலன்கள் கணிக்கும் போது அந்த கிரகங்கள் அவை பாவகப்படி நின்ற ஸ்தானத்தை எடுப்பதா அல்லது ராசிப்படி எடுப்பதா? உதாரணமாக கிரக சாரநாதன் ராசிப்படி 7 பாவகப்படி 8 இருப்பின் எவ்வாறு பலன் தருவது? அடிக்கடி பாவகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். பாவகம் என்பது என்ன? பாவகம் என்பது தசையில் ஒரு தசாநாதன் எந்த நிலைமையில் இருக்கிறார் அப்படிங்கிறத துல்லியமாக கணிப்பது. எந்த ஒரு நிலையிலும் ராசி சக்கரத்தை விட பாவக சக்கரம் வெகு துல்லியமானது. ராசி சக்கரம் என்பது கிரகங்கள் ஒரு பொதுவான 30-30 degrees. இன்னொன்று சொல்லப்போனால் ஒரு ராசியே சரியாக 30 degrees நேர் செங்குத்து கோட்டில் வந்து எங்கேயும் பெரியறதில்லை. சில ராசிகள் பெரியதாகவும் சில ராசிகள் சிறியதாகவும் இருக்கின்ற ஒரு அமைப்பில் இருக்குது. அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது 28 நட்சத்திரம், அதாவது உத்திராடம் 4 பாதத்தை வந்து அபிஜித் நட்சத்திரம் சொல்கிறது. உத்திராடம் 4 பாதத்தையும் திருவோணம் 1 பாதத்திற்கும் நடுவில் இருக்கின்ற அபிஜித் நட்சத்திரம் சில காலத்திற்கு
ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் 28 நட்சத்திரமாகவே இருந்தது. அந்த 28 நட்சத்திரத்திற்கு அதற்கு ஒரு கணக்குகள்லாம் இருக்குது. அதாவது அதில் வர்ற மாதிரியான துல்லியங்கள் தான் பாவக துல்லியங்கள். ராசி சக்கரம் பொதுவானது, பாவக சக்கரம் துல்லியமானது. நீங்கள் எந்த இடத்துல பாவகத்தை வச்சு பார்த்தா தான் வந்து உங்களுடைய பாவகம் எந்த இடத்துல ஆரம்பிக்குது, லக்னம் எங்கே இருக்குது, உங்களுடைய ஒவ்வொரு பாவகமும் எந்த அமைப்பில், கிரகங்கள் உண்மையாக எந்த இடத்துல நிற்கின்றன, 9 பாவகத்தில் நிற்குதா, 10 பாவகத்தில் நிற்கிறதா, பொதுவான இடத்துல நிற்கிறதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடியது பாவகம். இந்த பாவக விதிகளை உயர்நிலை வகுப்பில் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அது வந்து எப்படின்னா, ஒரு கிரகம் பாவகத்தை எப்படி பயன்படுத்துவது, பாவகம் எப்போது பயன்படும், ஒரு கிரகம் துல்லியமாக எந்த இடத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறத அறிவதற்காகத்தான் பாவகம் பயன்படும். அப்போ பாவகத்தை எப்படி பயன்படுத்துவது, ஒரு 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 கிரகம் ராசியில் எந்த ஸ்தான பலத்தில் எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை ராசி சக்கரத்தில் மட்டும் கணித்துவிட்டு, ஒரு பாவகம் ஒரு கிரகம் ராசியில் பகையில் இருக்கிறதா, நீச்சத்தில் இருக்கிறதா, நட்பில் இருக்கிறதா, ஆட்சியில் இருக்கிறதா, உச்சத்தில் இருக்கின்றதா, எந்த கிரகத்தின் பார்வையை பெற்றிருக்கிறது, இதெல்லாம் பாவகத்தில் பார்வையெல்லாம் கிடையாது. பாவகத்தில் இதை வேணால் இப்படி சொல்லிடுறேன், பாவகத்தில் உச்சம் நீச்சம் ஆட்சி பகை பார்வை எதுவுமே கிடையாது. பாவகத்தில் அனைத்தையும் நீங்கள் ராசி சக்கரத்தில் கணக்கிட்டு கொள்ள வேண்டும். ஒரு பாவகத்தில் போயிட்டு பார்வை இருக்குது, பாவகத்தில் மாறின கிரகத்தை குரு இப்படி பார்க்குறாருன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. அது ஏன்னு கேட்காதீங்க. அதுக்கு சில உயர்நிலை வகுப்புகள் போர்டு போட்டு வேணும் தான் சொல்ல முடியும். உயர்நிலை வகுப்பு இந்த ஐஓஎஸ் ஆப் வந்தவொடனே கொஞ்சம் போர்டு போட்டு சில விஷயங்களை பிரீமியம் வீடியோவில் விளக்கப் போகிறேன். ஆகவே அப்போது அந்த போர்டு போட்டு விளக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்லலாம். இப்போ இந்த அமைப்பின்படி பாவகத்தில் பார்வை இல்லை, உச்சம் நீச்சம் பகை எதுவுமே இல்லை, பாவகத்தில் ஸ்தானம் மட்டும் இருக்கிறது, எத்தனையாவது இடம் அப்படிங்கிறது தான் பாவகத்தில் இருக்குது. அப்போ பாவகத்தை பயன்படுத்துவதற்கான விதி என்ன? ஒரு கிரகம் ராசி சக்கரத்தில் எந்த இடத்தில் எந்த நிலையில் இருக்கிறதோ, அதாவது ஆட்சியாக இருக்கிறாரா உச்சமாக இருக்கிறாரா எந்த ஸ்தான பலத்தோடு இருக்கிறார் என்பதை கவனித்து கொண்டு, பார்வையையும் சேர்த்து கவனித்து கொண்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு சகல அந்த கிரகத்துடைய தகுதியை சகல வலிமையை ராசி சக்கரத்தில் மட்டுமே கணித்து கொண்டு, பாவகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் பலனை தன்னுடைய தசையில் செய்யும் என்று சொல்ல வேண்டும். இதுதாங்க பாவக விதி. திருப்ப இதை நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஒரு கிரகம் ராசி சக்கரத்தில் ஆட்சி உச்சம் நட்பு பகை நீசம் எந்த வீடு அவ்வளத்தையும் கணிச்சுக்கிட்டு இந்த அந்த பாவகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு பலன் செய்யும். இதுக்கு உதாரணம்னு சொல்லிட்டேன், மிதுன லக்னம். அந்த மிதுன லக்னத்திற்கு 7 குரு ஆட்சியாக இருக்கிறார், பாவகத்தில் 8 குரு நீச்சமாயிட்டார். 7 மிதுன லக்னத்திற்கு குரு ஆட்சியாக இருக்கிறார், பாவகத்தில் 8 நீச்சமாயிட்டார். இப்போ அந்த 8 நீச்சமானா பாவகத்தில் 8 போயிட்டார் இல்லையா, அந்த தசையில் 8 ஆட்சியாக இருக்கின்ற பலனை செய்வார். இதுதாங்க உண்மை. 8 நீச்சமாக இருக்கிற பலன் இல்லை. ஏன்னா அந்த நீச்ச அமைப்பு ஸ்தான பல அமைப்பு எல்லாத்தையும் நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்துடணும், ராசி சக்கரத்தில் கொண்டு வந்துடணும். ஆகவே சார பலன்கள் இதுக்கு இல்லை வரவே வராது. சாரம் என்ன, பாவகத்தில் மாறினா சாரத்தில் போய் மாற்றி மாறிட போகிறார், என்ன மாற மாட்டார். ஆகவே அந்த சார பலன் சில நேரங்களில் அதீத ஆர்வத்தினால ஆர்வ கோளாறுல அப்படியே என்னென்னமோ போட்டு பணம் எடுக்கிறீங்க. கிரகங்களின் சார பலன்களை கணிக்கும் போது அக்கிரகங்கள் அவை பாவகப்படி நின்ற ஸ்தானத்தை எடுப்பதா அல்லது ராசிப்படி எடுப்பதா, பாவகஸ்தானம் தான் இறுதியானது. ஏன்னா நீங்கள் சார பலன் கணிக்கிறது எதுக்காக, சார பலனை கணிக்க வர்றீங்க, தசாபக்திக்காக தான் சார பலனை கணிக்க வர்றீங்க. ஆகவே தசை நடக்கும்போது மட்டும் எடுக்கின்ற சார பலன்களை மட்டும்தான் நீங்கள் இங்கே கொண்டு வரணுமே தவிர, ராசிப்படி சாரம் எந்த இதோ ஸ்தானத்தை தான் அந்த ஸ்தானத்தை தான் செய்யும். அதனால் வந்து தசை நடக்கும்போது அந்த ஸ்தான பலன்கள் முழுமையாக இருக்கும். சரியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இதை நான் சொன்னதை திருப்பி பாருங்க, ஏன்னா இந்த பாவக பலன்லாம் கொஞ்சம் குழப்பம் உங்களை. சரியா, ஆர்பி வணக்கம் குருஜி. வக்ர கிரகத்திற்கு ஷட்பலத்தில் அதிக சேஷ்ட பலம் கிடைப்பதால் அந்த கிரகம் வலிமை வாய்ந்தது என்று எடுத்துக்கொள்ளலாமா? வணக்கம் குருஜி, வக்ர கிரகத்திற்கு ஷட்பலத்தில் அதிக சேஷ்ட பலம் கிடைக்கிறதுனால அந்த கிரகம் வலிமை வந்ததுன்னு எடுத்துக்கொள்ளலாமா? இந்த பாருங்க, வக்ரமானால் பாவ கிரகங்கள் வக்ரமானால் உக்ர பலம் அப்படிங்கிறது ஒரு 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 சொலவடை இருக்கு. பாவ கிரகங்கள் வக்ரம் பெற்றால் அதிகமான பலத்தை செய்யும், சுப கிரகங்கள் வக்ரம் பெற்றால் காரகத்துவத்தை குறைத்து செய்யும் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. வக்ரம்ன்றது ஒன்று பெரிய விஷயம்லாம் கிடையாது. இன்னும் இந்த சேஷ்ட பலம்னு சொல்லிட்டீங்கல்ல, ஷட்பல வரிசையில் 6 ஷட்பலம்னு சொல்லப்படுகின்ற 6 பலங்கள் என்ன, ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், காலபலம், அயனபலம், சேஷ்ட பலம்.
இந்த ஷட்பலத்தில் முதல் மூன்று பலங்களான கால இது ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், இந்த மூன்று தான் பிரதானம். கால அயன சேஷ்ட பலங்கள் ஏதோ ஒப்புக்கு சப்பானி போல பிரதானமற்றவை. இந்த மூணையும் வந்து அதிகமாக பொருட்படுத்தி பார்க்க தேவையில்லை. இதற்கு வந்து கிரக வலிமைகள் அவ்வளவாக கிடையாது. ஸ்தானபலம் என்பது ஆட்சி உச்சம், பகை நீச்சம் அது. திக்பலம் என்பது இப்போது நான் இந்த முதல் கேள்விக்கு சொன்னதை போல 1, 4, 7 யார் இருக்காங்க. திருக்பலம் என்பது திருஷ்டி, பார்வை, அந்த கிரகத்திற்கு கிடைக்கின்ற சுபகிரக பார்வையா பாபகிரக பார்வையா என்பது திருக்பலம். இந்த மூன்று தான் ஷட்பலத்தில் மெயின். அந்த மூன்றை மட்டும்தான் நான் சுபத்துவ வரிசைகளுக்கு கொண்டு வருவேன். இந்த காலபலம், அயனபலம், சேஷ்டபலத்தை பற்றி கிரகபலம்னு ஒரு தனியாக வீடியோ பார்த்த போட்டோம் பாருங்கள். இப்போ ஆஃபீஸ் க்ளோஸ் ஆனதுனால தான், லாக்டவுனில் இருக்கிறதுனால தான் வந்து அந்த வேறு சில இந்த மாதிரியான ஒரு கிரக விளக்க அமைப்புகளை போட முடியலை. வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு கமெண்ட்டுக்கு மட்டும் பதில் கொடுத்துக்க வேண்டியிருக்கு. ஆஃபீஸில் இருந்தோம்னா ஆஃபீஸில் வந்து வேறு விதமான கால்குலேஷன் போட்டு அதை ஒரு கிரகபலம், ஒரு டெக்னாலஜி, டெக்னிக்கலான சில இதுகளை சொல்லலாம். லாக்டவுனில் நானும் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் வீடியோ போட முடியாமல். ஆக இந்த அமைப்பில் சேஷ்டபலம் என்பது ஒரு மிக இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஷட்பலத்தில் ஒரு ஒரு ஒப்புக்கு சப்பானி போன்ற ஒரு பலம். ஆகவே அந்த வக்ரபலத்திற்கு இதை கொண்டு வர வேண்டாம். அதைவிட பாவ கிரகங்கள் வக்ரமடைவது அந்த காரகத்துவத்தை வலுத்து செய்யும், சுபகிரகங்கள் வக்ரமடைவது காரகத்துவத்தை குறைத்து செய்யும் அப்படின்ற மாதிரியாவது எளிமையாக புரிந்து கொள்வது நல்லது. வக்கரத்திற்கான தனி ஆர்டிகல்லாம் எழுதியிருக்கிறேன். இந்த வீடியோலேயே வக்கரத்தை வந்து நிறைய அப்படியே புரியாமல் சுற்றி வரீங்க. எல்லா கிரகங்களும் வக்கரம் அடைஞ்சு அப்படி பார்த்தா ஜெயலலிதாவுக்கு புதன் வக்கரம், நிறைய கிரகம் வக்கரம். வக்கரத்திற்கு சுபத்துவம், எந்த ஒரு வக்கர கிரகம் சுபத்துவ நிலையில் இருக்கோ அந்த வக்கர நிவர்த்தின்னு தான் சொல்லுவேன். வக்கர கிரகம், வக்கரம் என்பது என்ன? இயல்புக்கு மாறான நிலைமை, பின்னோக்கி போவது போன்ற ஒரு தோற்றம், இயல்புக்கு மாறான நிலைமை. அப்போ வக்கர கிரகம் சுபத்துவமாகவே இருந்தால், வக்கர கிரகத்தை உலர்வரை சந்திரன், குரு, சுக்கிரன் போன்றவைகள் தொடர்பு கொண்டிருந்தால் அந்த வக்ரம் வந்து ஒன்றுமே வேலை செய்யாது. வக்ர கிரகம் நன்றது. 8 சனி வக்ரம், அந்த சனியை வந்து குரு பார்க்கிறார். வக்ரம் பார்க்கவே தேவையில்லைன்னு தான் நான் சொல்கிறேன். வக்ரம் பெரிய அமைப்புகளை அதை செய்துவிடப் போவதில்லை. அவர் அந்த இயல்பை தருகின்ற ஒரு அமைப்பிலேயே இருப்பார். ஆகவே பாபகிரகம் வக்ரம் அடைவது காரகத்துவத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும், சுபகிரகம் வக்ரம் அடைவது காரகத்துவத்தை குறைத்து கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பில் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அந்த ஆதிபத்தியத்தை அப்படியே தலைகளை செய்யும், அவ்வளோதான். சரி, இந்த இடத்துல அடுத்த இடம் கேட்குறீங்க. சூரியனுக்கு குரு சமசப்தம வீட்டிலிருந்து அதிவக்கிர நிலையில் சிவராஜ யோகத்தை அடைவது போல பிற கிரகங்களுக்கும், நல்ல கேள்வி, இது நல்ல கேள்வி. சூரியனுக்கு குரு சமசப்தம நிலையிலிருந்து அதிவக்கிர நிலையில் சிவராஜ நிலையை அடைவதைப் போல பிற கிரகங்களுக்கும் செவ்வாய் சனி என்ன பலன் என்று விளக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. நன்றி. ஆப்தன் சகா, என்ன உங்கள் பேர்? ஆப்தன் சகானா என்ன பேர்? சரி, சூரியனுக்கு குரு சமசப்தம வீட்டில் இருக்கு. சூரியனுக்கு குரு சமசப்தமா, சூரியனுக்கு 7 இருக்கிறது, அது சிவராஜ யோகம். அப்போ சூரியனுக்கு 7 செவ்வா, சூரியனுக்கு 7 சனி இருந்தால் என்னன்னு கேட்குறீங்க. இது மூணுமே வக்கரம் அடையும். சூரியனுக்கு 7 இடத்தில் இருக்கின்ற கிரகம் அதிவக்கரம் எனப்படுகின்ற நிச்சய வக்கரத்தை அடையும். பஞ்சபூத கிரகங்களில் இந்த சனி, குரு, செவ்வா, இந்த மூன்றுமே வந்து சூரியனுக்கு 5 வீட்டில் வரும்போது, சூரியனுக்கு 5 வரும்போது வக்கரத்தை ஆரம்பித்து 9 விலகும். அப்போ 6, 7, 8 இது ஒரு டெக்னிக்கை தான். சூரியனுக்கு 6, 7, 8 இருக்கிற சனி, குரு, செவ்வாய், இந்த மூணு கிரகம் நிச்சயமாக வக்கரமாகவே இருக்கும். அதெல்லாம் ஜாதகத்தை பார்க்காமலே பார்த்தோன்னே சொல்லிடலாம், அந்த வக்கரமாக தான் இங்கே இருக்குன்றது கன்ஃபார்ம். 5 வக்கர ஆரம்பம், 9 வக்கர நிவர்த்தி. சரி, சூரியனுக்கு 7 குரு சமசப்தமமாக இருக்கிறார், சிவராஜ யோகத்தை அடைகிறார். சிவராஜ யோகம்ன்றது என்னங்க? சிவராஜ யோகம் என்றால் என்ன? நம்முடைய மதத்தின், நம்முடைய மேலான உன்னதமான இந்து மதத்தின் மூலவன், தலைவன் சிவன். அப்போ அவர் தான் நம்பர் 1. அப்போ சிவன் ராஜன், சிவராஜன் தலைமை தாங்க வைக்கும் கிரகமான சூரியனை இயற்கை சுவரான குரு அவரிடமிருந்து ஒளியை வாங்கி அவருக்கே திருப்பி தருகின்ற ஒரு 7 இடத்துல இருக்கும்போது அந்த சிவனை, அந்த மனிதனை சிவனுக்கு நிகரான ஆக்குகின்ற ஒரு தலைமை பதவிக்கு கொண்டு போவார் அப்படின்றது. மற்ற கிரகங்களின் தயவும் இருக்கணும். எல்லாத்துலேயும் ஒளி அமைப்பு தானே, சூரியனே ஒளி பொருந்தியதாக இருக்க வேண்டும், குரு அதோட அதிக ஒளி பொருந்தியதாக இருக்கணும். மோடியும் பிரதமர் தான், நேபாள நாட்டிலையும் ஒருத்தர், நேபாள நாட்டு மாலத்தீவுக்கும் பிரதமர் தான். தகுதிகள், அதாவது அதிகாரங்கள் மாறுகின்ற நிலையை, அவர் குட்டி நாடாக இருக்கட்டும், குட்டி நாட்டு பிரதமரும் பிரதமர் தான். அவர் வந்தாலும் ஏர்போர்ட்டில் செலக்ட் அடிச்சு தான் வரவேற்கிறோம். அதே மோடி 130 கோடி மக்களின் தலைவர்கள் வரும்போது அவரும் அதே ஃப்ளைட்டில் தான் அப்படி தான் போகிறாரு. ஆக அதிகாரம் எனப்படுவது
சூரியன் மிக உயர்நிலையில் குரு அதிக உயர்நிலையில் இருக்கும்போது அதை கிடைக்கிறது. இதில் வந்து அந்த நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவம் வந்துவிடும். சூரியன் அதிக சுபத்துவமாக இருக்கும்போது அங்கே என்ன நடக்கிறது, சிவராஜ யோகம் எனப்படும் மிகச்சிறந்த யோகம் கிடைக்கிறது. சரி, அதே சூரியனை சனி பார்த்துட்டாரு, அங்கே சூரியனுடைய அத்தனை காரகத்துவங்களும் வேறு எந்த பங்கமும் இல்லாமல் இருந்தால் கெடும். இங்கே வந்து தலைவன் ஆக முடியாது, சூரியனும் சனியும் இதாகிட்டாங்க, தலைவன் ஆக முடியாது. அதே நேரத்தில் ரெண்டு பேரும் உச்சமாக இருந்து பார்த்தாங்க, அது வேறு மாதிரியானது. உச்சனை உச்சன் பார்த்தால் அங்கே யார் வழிவளக்கிறார் அப்படிங்கிறத ஒரு கணக்கு போடணும். சூரியன் உச்சமாகி சனியும் உச்சமாகி ரெண்டு பேரும் பார்க்குற நிலைமையில் இந்த உச்சனை உச்சன் பார்த்த உச்ச பங்கம் ஏற்படும். இந்த நேரத்தில் சூரியன் வேறு எந்த வகையிலையாவது சுபத்துவம் அடைந்திருந்தால் அவருடைய அந்த தலைமை தாங்கும் பொறுப்பு அப்படியே நீடிக்கும், அந்த அவருடைய காரகத்துவங்கள் அப்படியே நீடிக்கும். குரு சூரியனை வலுப்பெற்று பார்த்தால் சூரியனுடைய காரகத்துவங்கள் அது வந்து யோகமே கிடையாது, அவயோகம். சிவராஜ யோகம்ன்றது சூரியனை ஏழாம் இடத்திலிருந்து குரு பார்ப்பது. சனி பார்க்கிறார், சனி பார்த்தா சூரியனுக்கு அந்த கிரகங்களுடைய உறவுகளை அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் நேருக்கு நேரம் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நின்று சிரிக்கிறாரு, உடனே சந்தோஷப்படுவீங்க. எதில் திடீர்னு ஒரு கல்யாணம் பண்ணால், ஒரு கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, கும்பலோட கும்பலாக வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் பார்க்காத ஒரு ஃப்ரெண்டு டக்குன்னு இதில் வந்து என்னடா என்ன என்ன எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டால் அப்படி நேருக்கு நேரம் பார்த்தோம்னா கண்ணும் முகமும் மலரும். ஆஹா, ஆ ரொம்ப நாள் கழிச்சு இவனை பார்க்குறோம், நண்பரை வேறு பார்க்குறோம், வா சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியான்னு பேசிக்கிட்டு இருப்போம். சரி, திடீர்னு தற்செயலாக உங்களுடைய எதிரி வந்து விட்டார், கடுமையான ஜென்ம விரோதி எதிரி. அவர் வந்து எதிரி வந்துட்டு பேச மாட்டார், எதிரே வந்து பார்வையில் மட்டும் படுவார், அவ்வளோதான். அவர் தவிர்க்க முடியாமல் அவங்க எதிரில் வந்து நிற்கும் போது நீங்களும் மூடாஃபா அவரும் மூடாஃப், ஜென்ம விரோதி இல்லையா, இவனா போய் இந்த இடத்துல போய் பார்த்தோமே அப்படின்ட்டு அவர் அப்படி நகர்ந்துட்டு போவார். இவன் போய் போய் இவன் முஞ்சல் முடிச்சமே நீங்கள் நகர்ந்துட்டு போவீங்க. சூரியனும் சனியும் எதிரிகள். இப்போ ஏன் எதிரிகள், சூரியன் ஒளி கிரகம், சனி இருள் கிரகம். அப்போ அந்த இருளும் ஒளியும் எதிரானதுன்ற தத்துவத்தில் சூரியனை சமசப்தமமாக சனி பார்க்கும்போது இருவருமே வந்து அவர்களுடைய காரகத்துவத்தை இழப்பார்கள். அந்த இடத்துல இருவருடைய வலிமை எவ்வாறு இருக்கிறது, இருவருடைய டிகிரி பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சூரியன் உச்சமாக இருந்தால் இந்த பலன் மாறும், சனி உச்சமாக இருந்தால் இந்த பலன் மாறும். இருவரும் நேருக்கு நேர 10 டிகிரி பார்க்கும்போது அதிகமாக பாதிக்கப்படுபவர் சூரியனாக தான் இருப்பார். ஏன்னா ஏற்கனவே சனி வந்து இல்லாத ஒன்று தானே, சனியே வந்து சனி தானே, சனி வந்து எல்லா எதற்கும் தகுதியற்ற ஒரு கிரகம் தானே. அப்போ எதற்கும் தகுதியற்ற ஒரு கிரகம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் எதற்கும் தலைமைதாங்கிற தகுதி உள்ள முதன்மை கிரகமான முதன்மை கிரகமான சூரியன் தன்னம்பிக்கை இழக்க வைப்பார், தன்னுடைய காரகத்துவங்களை இழக்க வைப்பார். ஆகவே சூரியன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கின்ற சனிக்கு நேரெதிரே ஏழில் சூரியன் இருக்கிறது நல்லதில்லை. இதற்கு விதிவிலக்குகள் இருக்குன்னா நான் சொல்கிற சுபத்துவத்துக்கு வந்துடணும். சூரியன் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார், சூரியனை குரு பார்க்கிறார், அல்லது வேறு ஏதேனும் வகையில் சூரியன் வந்து சுபத்துவமாக இருக்கிறார், சனியின் பாபத்துவம் தான் இங்கே வந்து குறைக்கின்ற தன்மையில் இருக்கின்றது அப்படின்னு வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக சூரியனுடைய அமைப்பில் வந்து இது இருக்கும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் சூரியனை சனி பார்க்கக்கூடாது. ரெண்டு பேருமே ஜென்மச்சனி அப்படின்ற அமைப்பினால ஏழாம் இடத்திற்கு நேர் ஏழில் வந்து சூரியன் இருப்பது நல்லதொரு அமைப்பை குறிக்கவே குறிக்காது. சரி, அடுத்து செவ்வாய் இருந்தால், செவ்வாய் இருக்கலாம், ஏன்னா அது நண்பர், குருவுக்கு அடுத்த நண்பர். சூரியனுக்கு நேர் எதிரில் ஏழில் செவ்வாய் இருக்கலாம், செவ்வாய் வக்ரம் தான். ஆனால் அந்த செவ்வாய் வக்ரம்னாலும் செவ்வாயுடைய நிலை இந்த இடத்துல தளபதி, அரசன் தளபதி அப்படிங்கிற அமைப்பு வந்துடும். சூரியன் செவ்வாய் நேருக்கு நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு யோகம்னு சொல்ல மாட்டேன். யோகங்கள் அப்படிங்கிறது இந்த சுபத்துவ யோகங்கள் தான். ஜோதிட மூல நூல்களில் ஆயிரக்கணக்கான யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் வந்து உங்களை புரியறதுக்காக, உங்களுக்கு ஒரு இதுக்காக ஒவ்வொரு தனி மனித ஜாதகங்களில் இருந்த யோகங்கள் தான். இதையெல்லாம் தவிர்த்து இந்த யோகங்களை ஒன்று திரட்டி அந்த யோகங்களுடைய சாராம்சத்தை புழிஞ்சு தான் நான் வந்து சுபத்துவம், சூட்சமவலு, பாபத்துவம் அப்படிங்கிற அமைப்பை உங்களை சொல்கிறேன். ஆகவே அந்த யோகம் இந்த யோகம் தென்னிகளும் ஒருத்தர் வசுமதி யோகத்தை பற்றி யூடியூப்பில் கேள்வி கேட்டிருந்தார். வசுமதி யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம், அகலாத சாம்ராஜ்ய யோகம், இதை பற்றிலாம் கவலைப்படாமல் கிரகங்களுடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் அத்தனையும் நீங்கள் புரிந்து கொண்டு அந்த அப்படிப்பட்ட யோகங்களை புரிந்து இது பண்ணும்போது நிச்சயமாக நல்ல அமைப்போல நேரடியான ஜோதிடத்தை புரிந்து கொள்வீர்கள். ஆக சூரியனுக்கு நேரத்தில் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது இருவருமே கெட்டு போக மாட்டார்கள். செவ்வாய் வக்கரமாகிறார் அப்படிங்கிற போது செவ்வாயுடைய காரகத்துவங்கள் தூக்கலாக இருக்கும். செவ்வாயுட காரகத்துவங்கள் தூக்கலாக இருக்கும்னா செவ்வாயுடைய அமைப்பு என்ன இருந்தாலும் சூரியன் ஒரு ஒளி மிகுந்த கிரகம் இல்லையா, இந்த ஜாதகருடைய இந்த அமைப்பு நன்றாக இருக்கும். என்ன அமைப்பு நன்றாக இருக்கும், சகோதர அமைப்பு நன்றாக இருக்கும். அங்கே செவ்வாய் வக்கரமாவார், இருக்கும் ஸ்தான பலத்தை பொறுத்து அந்த பாவக பலத்தை பொறுத்து ரெண்டு பேருடைய நடக்கும். ரெண்டு பேருமே கெட்டு போக மாட்டாங்க. சூரியன் சனி பார்வை ஜென்ம விரோதம். சூரியனுடைய காரகத்துவம் கெடும். என்ன காரகத்துவம் கெடும், தகப்பன் கெடுவார், தகப்பனுக்கும் ஜாதகனுக்கும் உள்ள உறவு கெடும். தகப்பன் கெடுவார், தகப்பனுக்கும் ஜாதகனுக்கும் உள்ள உறவு கெடும். இதை நிவர்த்தி செய்வது சுபத்துவம். இந்த சுபத்துவம் இல்லாத வகையில்
தகப்பனே இல்லை, பிறக்கும் போதே தகப்பன் இல்லை. சூரியன் ராகுவோடு சேர்ந்து சனி கேதுவோடு சேர்ந்து அத்தனையும் கெடும், சூரியனுடைய அத்தனையும் கெடும். சூரியன் என்ன, முன்னோர், பூர்வீக சொத்து, தகப்பன், தகப்பன் அன்பு, தகப்பன் ஆதரவு, எல்லாமே கெடும். சூரிய இது சனி எப்போ நடக்கும், சனி தசை நடந்தால் நடக்கும். சூரிய தசை நடக்கும்போது தகப்பன் உயிர் இல்லாமல் பாதிக்கப்படுவார், சனியோட சனி தசை நடக்கும்போது தகப்பன் உயிரால் பாதிக்கப்படுவார். இதுதான் அமைப்புகள். செவ்வாய் வந்து இந்த அளவுக்கு கெடுபல்களை செய்யாது. ஒரு கிரகம் நேருக்கு நேரம் இருக்கும்போது பார்வையை வந்து அந்த இந்த மாதிரியே புரிஞ்சுக்கோங்க, அதோடைய பகை உறவு நிலைகளில் தான் புரிஞ்சுக்கணும். சூரியனும் செவ்வாயும் ஆப்த நண்பர்கள். நீங்கள் உங்கள் பேரை ஆப்தன் பாருங்கள், ஆப்தன் சகா, உங்களுடைய பெயரைப் போலவே சூரியனும் செவ்வாயும் வந்து ஆப்த நண்பர்களாக இருப்பார்கள். ஆகவே ஆப்த நண்பர்கள் என்கின்ற நிலைமையில் வந்து சூரியனுடைய சமசப்தம பார்வை செவ்வாயை பாதிக்காது, செவ்வாயின் சமசப்தம பார்வை சூரியனை பாதிக்காது. இருவரும் தங்களுடைய தோழமையுடன் பார்வையை பரிமாறிக்கொள்வதுதான் நன்றாகவே இருப்பார்கள். வக்ர நிலைமையில் இப்போது நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி பாபக்கிரகங்கள் வக்ர நிலைமையில் தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தி செய்யும் அப்படிங்கிற அமைப்பின்படி கண்டிப்பாக சனியினுடைய காரகத்துவமான பாப காரகத்துவம், சூரியனுக்கு ஏழில் இருக்கும்போது சனியினுடைய கெட்ட காரகத்துவங்கள் அதிகமாகும், செவ்வாயுடைய கெட்ட காரகத்துவங்கள் அதிகமாகி ஒரு கால் பகுதி, முக்கால் பகுதி பாபர், கால் பகுதி சுபர் என்பதால் அவரால் அந்த ஜாதகத்திற்கு ஏதேனும் ஒரு 25% நன்மை தருவதற்கான அமைப்புகள் இருந்தால் அந்த நன்மையை நிச்சயமாக இவர் செய்வார். யார் செய்வார்னா செவ்வாய் செய்வார். ஆகவே இந்த ஏழாம் பாவகம் என்பதில் உள்ள இருக்கின்ற இந்த அமைப்புகளை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சு, ஏழாம் சூரியனுக்கு நேர் ஏழில் இருக்கின்ற அமைப்புகளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். சரி, இத்துடன் இந்த இதை முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த நாள் கூடிய சீக்கிரம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் வீடியோக்கள் அதிகப்படுத்தலாம்னு இருக்கிறோம். லாக்டவுன் முடிஞ்சோம்னா கொஞ்சம் வேறு விதமான வீடியோக்கள்லாம் வரப்போகுது, அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோக்கள்லாம் நிச்சயமாக வரும். ஆகவே அடுத்த இன்னொரு நாள் கழித்து ப்ரீமியம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.